பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை சிந்தித்து வருகிறோம். இன்று அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தை சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலே திருச்சபையிலே செய்யப்பட்ட முதல் அற்புதத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பேதுரு கொடுத்த 2 செய்தியையும் இங்கே நாம் வாசிக்கிறோம். இன்னமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் முதல் பகுதியிலேயே நாம் இருக்கிறோம். இதிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே அப்போஸ்தலர்கள் மூலமாக எருசலேமிலே செயல்படுவதை பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளன்று திருச்சபையானது பிறந்தது. அந்த நாள் மீண்டும் ஒரு முறை வரப்போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் மேலே வந்து தங்கினபடியினாலே திருச்சபை உருவானது. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே வந்து தங்கினார். அவருடைய அன்பினாலே அவர்களை நிரப்பினார். அவருடைய வல்லமையினாலே நிரப்பினார். அவருடைய பணிக்காக அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். பெத்லகேமின் நிகழ்வை எப்படி மீண்டுமாக நாம் செய்ய முடியாதோ, அதைப்போல பெந்தேகோஸ்தே நாளின் நிகழ்வையும் மீண்டுமாக செயல்படுத்த முடியாது. ஆனாலும் இன்றைக்கும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாவத்தை குறித்து இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஒரு உணர்வை கொடுக்கிறார். தீமை பரிபூர்ணமாய் மேற்கொள்ளாதபடி அவரே காக்கிறார். விசுவாசிகள் அவரை தேட வேண்டியதில்லை. அவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல, இந்த 3 முடமான ஒருவனை குணமாக்குவதை குறித்து 11 பார்க்கிறோம். 12-26 உள்ள வசனங்களிலே பேதுருவினுடைய 2 செய்தியை வாசிக்கிறோம். இதன் விளைவாக 5000 மக்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். கவனியுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3:1. ஜெப வேளையாகிய 9 பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இது மாலை பலி கொடுக்கும் நேரம். இப்பொழுது ஆசாரியன் தூபம் காட்டிக்கொண்டு தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த நேரத்திலே தான் சகரியா தேவதூதனின் காட்சியை பெற்றார். பொற்தகடுகளால் மூடப்பட்ட தூபபீடம் ஜெபத்தை குறித்து பேசுகிறது. அது ஜெப வேளை. இந்த குறிப்பிட்ட நேரத்திலே தேவாலயத்திலே பெருங்கூட்ட மக்கள் நின்று ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போஸ்தலர் 3:2 பாருங்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இந்த மனிதன் பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்த ஒருவன். பிச்சை எடுக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவனை அந்த அலங்கார வாசலுக்கு பக்கத்திலே கொண்டு வைப்பார்கள். அந்த வாசலின் பெயர் அலங்காரம். ஆனால் அவனோ சப்பானியாயிருக்கிறான். அருமையானவர்களே, மனிதனால் அழகான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அவன் தன்னைத்தான் முன்னேற்றி கொள்ள முடியாது. வெளிப்பார்வைக்கு சில அலங்காரங்களை அவன் செய்யலாம். முடியை வெட்டி கொள்ளலாம், நகத்தை வெட்டி கொள்ளலாம், அவ்வப்பொழுது அவன் குளித்து கொள்ளலாம், வியர்வை வாடை வராத வாசனை திரவியங்களை அவன் பூசிக்கொள்ளலாம். ஆனால் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற பழைய சுபாவத்தை அவனால் மாற்ற முடியாது. அலங்கார வாசல், ஆனால் உட்கார்ந்திருக்கிறவனோ சப்பானியாய் பிறந்தவன். அங்கே எதற்காக உட்கார்ந்திருக்கிறான்? பிச்சை எடுப்பதற்காக உட்கார்ந்திருக்கிறான். இப்படி கிடைக்கும் பணத்தை கொண்டுதான் அவன் வாழ்க்கை நடத்தி வந்தான். அப்போஸ்தலர் 3:3. தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இந்த வசனம் நமக்கு சொல்கிறது என்ன? பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னரும் பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திற்கு போனார்கள். எருசலேமில் இருந்த எல்லா விசுவாசிகளுமே இஸ்ரவேலர். அவர்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். அந்த ஏழையான பிச்சைக்காரன் பேதுருவையும் யோவானையும் பார்க்கிறான். அவர்கள் அவனுக்கு ஏதாவது தருவார்கள் என்று அவர்களிடத்திலே கேட்கிறான். வசனங்கள் 4-5. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அந்த பிச்சைக்காரனிடத்திலே அந்த 2 சீஷர்களும் கரிசனையோடு பேசுவதைக் கண்ட அவன் அவர்களை மிக கவனத்தோடு, நிச்சயமாய் அவர்கள் எதையாவது கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 3:6 பாருங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, ரோம் நகரத்திலே வாழ்ந்த ஆதிகாலத்து ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது
ஒரு நாள் அவர் கையிலே பணத்தை எண்ணிக்கொண்டே நடந்தவர் எந்த அறைக்குள்ளே செல்கிறேன் என்று தெரியாமல் போப்பாண்டவருடைய அறைக்குள்ளே நுழைந்து விட்டாராம். தேவையில்லாமல் நுழையக்கூடாத அறையிலே நுழைந்து விட்டதை உணர்ந்தவர் மெதுவாக பின்னாலே நடக்க ஆரம்பித்திருக்கிறார். இதை கண்ட போப்பாண்டவர், இனி வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை என்று திருச்சபை சொல்ல முடியாது என்றார். உள்ளே நுழைந்தவர் வெளியே போய்கொண்டிருக்கும் பொழுதே மீண்டுமாக போப்பாண்டவருக்கு பதிலாக ஒரு சப்பானியை பார்த்து, நீ எழுந்து நட என்றும் திருச்சபை இப்பொழுது கூற முடியாது என்றார். இன்றைக்கு திருச்சபையிலே செல்வம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளின் சொத்துக்களையும் கொண்டு சேர்த்தால் உலகத்திலேயே அதுதான் முதன்மையாயிருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு திருச்சபையிலே வல்லமை இல்லை. ஆனால் இங்கே பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 3:7. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வைத்தியனாய லூக்கா இதை எழுதி கொண்டிருக்கிறார். லூக்கா ஒரு அற்புதத்தை குறித்து எழுதும்பொழுது மற்ற எழுத்தாளர்கள் அதை குறித்து எழுதாத அநேக விவரங்களை அவர் கொடுப்பார். இங்கே மிக தெளிவாக என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறார். இந்த மனிதனுடைய பலவீனம் அவனுடைய கால்களிலேயும் அவனுடைய மூட்டுகளிலேயும் இருந்தது. 8. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அருமையானவர்களே, குதித்து என்ற வார்த்தையை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. இந்த வசனத்திலே மட்டும் அந்த வார்த்தையை 2 நாம் பார்க்கிறோம். பேதுரு அந்த தேசத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கூறப்போகிறார். ஏனென்றால் இங்கே 100% இஸ்ரவேலர்தான் இருக்கிறார்கள். வெளியே இருந்து எந்த புரஜாதியான மனிதரும் அங்கே வரவில்லை. ஆம், திருச்சபையானது எருசலேமில் உள்ள யூதர்களை கொண்டுதான் ஆரம்பமானது. பின்னர் இது உலகத்தின் இறுதி வரை செல்லும். இப்பொழுது எருசலேமிலே திருச்சபை வளரும் காலமாய் அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அப்போஸ்தலர் 1:8 சொன்னபொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே முதலாவது சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார். உலகத்தின் கடைசி வரியத்திலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கவில்லை, எருசலேமிலே ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது மீண்டுமாக ராஜ்யம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறுதியான வாய்ப்பு. ராஜ்யத்தின் அடையாளங்கள் என்ன? ஏசாயா 35:6 வாசிக்கிறேன். அப்பொழுது முடவன் மானைப்போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அன்று ஆலயத்திற்கு சென்ற வேத வசனங்களை அறிந்திருந்த ஒவ்வொருவரும் இந்த சப்பாணி குதிப்பதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இது ராஜ்யத்தின் ஆரம்பம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். மேசியா சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார், பரத்திற்கு ஏறி சென்று விட்டார், பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து விட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர் அவர்களுக்காக வருவார். அப்போஸ்தலர் 3:9-10 பாருங்கள். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவர்கள் அவனை கண்டார்கள், அவனை அடையாளம் கண்டுகொண்டார்கள். இந்த அற்புதத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் புரிந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அநேகர் லூக்கா எழுதி வைத்திருக்கிற இந்த அற்புதத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. பாருங்கள் 11. குணமாக்கப்பட்ட சப்பாணி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அருமையானோர்களே, இது ராஜ்யத்தின் ஆரம்பம் தானா? அற்புதமான காரியங்கள் கடந்த சில வாரங்களாக எருசலேமிலே நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து செலுவிலே அடிக்கப்படுவதை பார்த்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் நடைபெற்றது. அவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாளென்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியென்றால் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 3:12 கவனியுங்கள். பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? இங்கே பேதுரு மக்களை பார்த்து இஸ்ரவேலரே என்று அழைக்கிறார். அவர் இந்தியர்களே என்றோ அமெரிக்கர்களே என்றோ அழைக்கவில்லை. ஏனென்றால் அவர் இஸ்ரவேல் மக்களிடத்திலே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்.
அது திருச்சபை எருசலேமிலே உருவாகி வளர்ந்து வரும் காலமாயிருக்கிறது. ரோம் நகரத்திலேயும் யாரும் இதை குறித்து அப்பொழுது கேட்டதில்லை. உலகத்தின் வேறு எந்த பகுதியிலேயும் இந்த சுவிசேஷத்தை குறித்து யாருக்கும் தெரியாது. மற்ற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது யோசிக்கிறது போலவே வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுதும் நாம் யோசிக்க வேண்டும். வேத புத்தகம் என்றால் எங்கேயோ யாருக்கோ எப்பொழுதோ கொடுக்கப்பட்டதல்ல. அது எங்கெங்கே மனிதர்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே மனிதர்களோடு கூட தனிப்பட்ட விதத்திலே பேசும் ஒரு புத்தகமாயிருக்கிறது. பேதுரு மிக தெளிவாக இது தங்கள் சொந்த பலத்தினாலே சொந்த வல்லமையினாலே செய்யப்பட்ட அற்புதம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த யூதர்களை பழைய ஏற்பாட்டிற்கு நேராக பேதுரு திருப்புகிறார். இப்பொழுது அவர்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள் என்றால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று கூறுகிறார். அந்த நாட்களிலே யூத ஜனங்கள் நன்றாக அறிந்திருந்த சில தீர்க்க தரிசனங்களை நினைவுபடுத்துகிறேன், கவனியுங்கள். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அவர்கள் அவரிடத்திலே திரும்பியிருப்பார்கள் என்றால் அது நிறைவேறியிருக்கும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அது நிறைவேறவில்லை. அவர்கள் மனம் திரும்பி அவரண்டை வரவில்லை. பேதுரு அவர்களை இயேசு கிறிஸ்துவண்டை திரும்பி வரும்படியாய் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி அவரண்டை வரவில்லை. அவர்கள் வர மறுக்கிறார்கள். எனவே இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறவில்லை. இனி நிறைவேறும். இசைக்கியேல் தீர்க்கதரிசியும் ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார். பாருங்கள் இசைக்கியேல் 36:27-28. இசைக்கியேல் 36:27-28. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து. அது மட்டுமல்ல, ஏசாயா 12:2 பார்ப்போம். இது குறிப்பிடத்தக்க ஒரு அதிகாரம். 6 ராஜ்யத்தின் காலங்களிலே நடைபெறும் ஆராதனையை குறித்து பேசுகிறது. வாசிக்கிறேன் ஏசாயா 12:2. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். ஏற்கனவே அவர் சொன்னது போல ஏசாயா 35:6 முடவன் மானைப்போல துள்ளி குதிக்கிறான். பாருங்கள் ஏசாயா 35:10 வாசிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த யூத ஜனங்கள் இந்த முடவன் சுகம் பெற்று துள்ளி குதித்ததை இஸ்ரவேல் தேசம் விடுதலை பெற்று குதிப்பதாக உணர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்திலே திரும்பியிருப்பார்கள் என்றால் இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறியிருக்கும். அப்போஸ்தலர் 3:13-15 பார்ப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். பேதுரு எப்பொழுது பிரசங்கித்தாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை முக்கியமாக பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலன் பவுலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடிக்கடி தனது செய்திகளிலே கூறியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ செய்திகள் பிரசங்கிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது கூறப்படாமல் இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கும் ஒருவர் என்றால், சிறுவர் ஊழியத்திலோ, வாலிபர் ஊழியத்திலோ, அல்லது சுவிசேஷ பணியிலேயோ, எந்த பணியிலே இருந்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அடிக்கடி கூற மறவாதிருங்கள். இப்பொழுது 16 பாருங்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே
அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இங்கே பேதுரு தெளிவுபடுத்தி சொல்கிற காரியம் என்ன? இந்த சப்பாணி குதித்து கொண்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? இதைத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே செய்வார்கள். மேசியா வரவேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்பது கேள்வி அல்ல, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. அப்போஸ்தலர் 3:17-18. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். அவர்கள் கடந்த நாட்களிலே செய்த காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. அது என்னவென்றால் மனம் திரும்புதல். இது அவர்களுக்கு புதிய ஒரு செய்தி அல்ல. ஏசாயா 43:25 நாம் என்ன வாசிக்கிறோம்? நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். இப்பொழுது பேதுருடைய செய்தியை தொடர்ந்து கவனியுங்கள். அப்போஸ்தலர் 3:19-20. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இழைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர் பூமிக்கு வந்திருப்பாரா? இதற்கான விடை ஆம் என்பதுதான். அப்படியென்றால் அதற்கு பிறகு தேவன் தன்னுடைய திட்டப்படியே எல்லா காரியங்களையும் செய்வார். அது எப்படி என்ன நடந்திருக்கும் என்பது தெரியாது. இது ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் தேவனைத் தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறதெல்லாம், அன்றைக்கு அந்த யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. அவர்கள் மேசியாவை பரிபூர்ணமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் சரித்திரம் வித்தியாசமானதாக அமைந்திருக்கும். அப்போஸ்தலர் 3:20-21. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சிலர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே உலகத்திலுள்ள எல்லாரும் விசுவாசத்திற்குள்ளே வருவார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற வாக்கியம் என்ன தெரியுமா? எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் என்ற வாக்கியத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். சரி, எல்லா காரியங்களும் என்று சொல்லப்படும் பொழுது அது எதை குறிக்கிறது? பிலிப்பியர் 3:8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பவுல் கூறியிருக்கிறார். அவர் எல்லா காரியங்களும் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் என்ன கூறினார்? இல்லை, அதுபோலத்தான். அப்போஸ்தலர் 3:21 எல்லாம் நிறைவேறி தீர்மளவும் என்று சொல்லும் பொழுது அது தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் காலமளவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசமானது மீட்டெடுக்கப்படுவதை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மரித்துப்போன துன்மார்க்கன் மனம் திரும்பி மீட்டெடுக்கப்படுவதை குறித்து எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. அப்போஸ்தலர் 3:22-23. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். இஸ்ரவேல் தேசமானது ஒரு பெரிய நியாய தீர்ப்பின் விளிம்பில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்துராயன் ரோமாபுரியிலிருந்து தனது படைகளோடு வந்து எருசலேம் பட்டணத்தை அழித்தான். அந்த சமயத்திலே 100,000 மக்களுக்கு மேலாக மரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மீதி இருந்த மக்கள் அனைவரும் ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலேயும் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். ஆம், நியாய தீர்ப்பு அந்த ஜனங்கள் மேலே வந்தது. வசனங்கள் 24-26 கவனிப்போம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள்.
நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்குச் சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இது மாற்றம் நடைபெறும் ஒரு காலம். மேசியாவை ஏற்றுக்கொள்ள இறுதியான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது. இவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பை நிராகரித்தபடியினாலே பின்னான காலங்களிலே அப்போஸ்தலனாய பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்படுகிறார். இவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் என்ன நடந்திருக்கும் என்பது நாம் யூகிக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் செய்த அந்த காரியத்தை குறித்து தேவன் ஆச்சரியப்படவில்லை. அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி தொடர்ந்து அவர் செயலாற்றி கொண்டே செல்லுவார். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். திருச்சபைக்கு வரும் முதல் பாடுகளை குறித்தும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்தும் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். இங்கே நடைபெற்ற சம்பவங்களுக்கு காரணம் பேதுருவின் 2வது செய்தி. 5000 ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இதன் விளைவாக அப்போஸ்தலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலிடப்பட்டார்கள். இதுவும் சதுசேயர்களின் உந்துதலினாலே நடைபெற்றது. காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறதில்லை. பாருங்கள், அப்போஸ்தலர் 4:2. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கைது செய்து கொலை செய்தது அந்த நாட்களிலே வாழ்ந்த யூத சமய தலைவர்களும் பரிசேயர்களும் தான். பூமியிலே அவர்களே இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் சில பரிசேயர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றும் அறிகிறோம். அவர்களிலே ஒருவன் நிக்கோதேமு. அது மட்டுமல்ல, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அவனும் ஒரு பரிசேயனாய் இருந்திருக்கலாம். தருசு பட்டணத்தைச் சேர்ந்த சவுல் மற்றும் ஒரு பரிசேயன். இதைப்போல இன்னும் எத்தனையோ பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த பரிசேயருடைய உக்கிரகம் தணிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது சதுசேயர்கள், உயிர்த்தெழுதலை விசுவாசியாதவர்கள், திருச்சபைக்கு எதிராக மாறுகிறார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை உறுதியாக பிரசங்கித்தார்கள். பெரிய பட்டணங்களிலே திரையுலகிலே ஈடுபட்டவர்கள் திரையுலக வாழ்க்கை முற்றுப்பெறும்பொழுது சமுதாய சீர்திருத்த பணிகளிலே இறங்குவார்கள். அப்படி ஒரு பட்டணத்திலே ஒரு நடிகை ஏற்படுத்திய பட்டணத்தை சுத்தம் செய்யும் பணிக்காக ஒரு ஊழியக்காரரை அந்த ஆளுகை குழுவிலே இருக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த போதகர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் அதற்கு வரவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு அவள், என்ன, பட்டணத்தை சுத்தம் செய்வதிலே உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை மீன் பிடிக்கும்படியாகத்தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய மீன் இருக்கும் குளத்தை சுத்தம் செய்ய வேண்டுமென்று சொல்லவில்லை. எனவே என்னுடைய பணி மீன்களை பிடிப்பதுதான் என்று கூறினார். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு இடையூறாய் இருப்பது குடித்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, அல்லது விபச்சார பழக்கத்திலே இருக்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடையூறாய் இருப்பது தங்களை மனம் திரும்பியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத, கர்த்தருடைய வல்லமையை உணராத சமய தலைவர்கள்தான். அந்த நாட்களிலேயும் திருச்சபை வளர துவங்கிய பொழுது இந்த சதுசேயர்களே சுசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு இடையூறாய் இருந்தார்கள். இன்றைக்கும் அநேக சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்றும் அற்புதங்களை செய்கிறவர் என்றும் நேசிக்கிறவர் என்றும் பிரசங்கிக்கும் பொழுது அமைதியாயிருப்பார்கள். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பாவத்தை குறித்தும் பாவத்திற்கான ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லும் பொழுதும் பாவத்திற்கான தண்டனையை குறித்து பேசும் பொழுதும் அவர்களால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கும் உண்மையான விசுவாசிகளுக்கும் ஆத்ம பாரத்தோடு நடத்தப்படும் ஊழியங்களுக்கும் பல வகைகளிலே இடையூறாய் இருப்பது தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற ஆனால் கர்த்தரை அறியாத மக்கள்தான். அருமையானவர்களே, நிகழ்ச்சியை நாம் இதோடு கூட நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியின் நிறைவிலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிற வேத வசனம் அப்போஸ்தலர் 3:16.
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்து காத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டியது பரிபூர்ணமான விசுவாசமே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு ஆண்டவர் சுகம் தருவாரா, எனக்காக ஆண்டவர் இதை செய்வாரா என்று சந்தேகப்பட்டு கொண்டிராமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆபிரகாமை போல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி விசுவாசத்திலே பலப்படுவோம்.